விஜய் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சர்க்கார் படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. அக்டோபர் 19ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வச்சு பண்ண போகிறாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் ஆன்லைனில் பண்ண போகிறாங்களா? ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி வச்சதுக்கு அனகொண்டா வாழை பிடிச்சிட்டு வந்து சர்க்கார் ஆடியோ ஃபங்க்ஷனை சொல்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் விஜய் செம்மையாக பேசினாரா? தெரியல, நீங்கள் விஜய் பேசின அரசியல் அதுக்கான சூழ்நிலையை அங்கே உருவாக்குனாங்கல்ல ஸ்டேஜில் பிரசன்னல்ல, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுடுச்சு. முக்கியமாக அதில் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளானது வந்து அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்காங்க, மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து அவங்க மேடையில் அவ்வளோ தைரியமாக அரசியல் பேசுறது வந்து அவங்க சார்ந்தவங்களுக்கு உறுத்துமா இல்லையா? அப்போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அது சம்மந்தமாக பேசியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஆமாம், இது சம்மந்தமாக உண்மையிலே தயாரிப்பாங்க தெரியாமல் தான் அப்போ அந்த மேடையில் விஜய் பேசினாரா? ஆமாங்க, அதுதான் நடந்திருக்கு. அப்படி என்னென்னா பிரசன்னாவை வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து தர சொன்னதே விஜய் தானா? ஓ ஆமாம், பிரசன்னா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரு தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ பிரசன்னாவை கொண்டு வந்துட்டாங்க. பிரசன்னாவும் விஜயும் முருகதாசும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் கலாநிதி மாறனுக்கு தெரியவே தெரியாது. அவர் வழக்கம் போல ஆடியோ ரிலீஸ் வரோன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அங்கே வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவருக்கே ஷாக்கு தான். அதாவது அந்த மைக்கு ஸ்டாண்டெல்லாம் இப்படி எடுத்தது உங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இப்போவே நினச்சேன் என்னடா இது மேடையில் ஒரு பெரிய சீன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ அந்த சங்கடத்தில் அவர் சிக்கிக்கிட்டாரு. இதனால் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. யாரு? சன் பிக்சர்ஸ். அதாவது அடுத்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க இல்லையா, பேட்டா படத்துக்கு நடத்துவாங்கல்ல, அதில் வந்து துளி கூட அரசியல் இருக்கக்கூடாது, எல்லாமே என் பார்வைக்கு வந்துடணும், என் டேபிளுக்கு என்ன ஸ்கிரிப்ட் ஏது எல்லாமே வந்து எனக்கு நீங்கள் சொல்லிடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படிங்க, ரஜினி ஹீரோ, ரஜினி ஹீரோங்கும் போது அவர் அரசியல் எப்படி பேசாமல் இருப்பார்? அவரு பேசுறது தடுக்க முடியாதுங்க. சரி, அது வந்து அவருடைய இதாக இருக்கும். இந்த பிரசன்னா மைக் எடுத்த மாதிரி அன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு காமெடி நடந்துடக்கூடாது இல்லை. ஸோ அதனால வந்து எல்லாமே எனக்கு தெரியணும் முன்னாடியே அப்படின்னு. இல்லை, நான் கேட்குறது இப்போ சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் இவர் பேசின அரசியல் வந்து இவ்வளோ பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் சர்க்கார் படமே ஒரு அரசியல் படம் தானே, அது உள்ளார அதிமுகவையும் தாக்கி வசனங்கள் காட்சிகள் இருக்கும், திமுகவையும் தாக்கி வசனங்கள் காட்சிகள் இருக்கும், அது நிச்சயமாக அப்படி தான் நம்ம யூகிக்கிறோம். இப்போ இதுக்கே இவங்க இப்படி பதறாங்க அப்படின்னா இப்போ சர்க்கார் படத்தில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ எனக்கு ஒரு கற்பனை. ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ சர்க்கார் படம் வந்து வெறுமனே ஆளுங்கட்சிக்கு எதிரான படமாக மட்டும்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இல்லைப்பா, ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்க சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து திமுகக்கு எதிரான வசனங்கள் காட்சிகளை வச்சு எப்படி படம் எடுப்பாங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னென்னா சர்க்கார் வந்து எந்த நேரத்தில் அரசியல் படம்னு அறிவிக்கப்பட்டதோ அதுலேருந்தே அதை சுற்றி நிறைய அரசியல் நடக்குது. ஆமாம், அதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே, விஜயோட ஒவ்வொரு படமுமே இருமை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் ரிலீஸ் ஆகும். நிச்சயமா, அதான் இவர் யாரோ பார்த்த ஒரு ஜோசியக்காரர் சொன்னதுதான். இப்போ இந்த படம் பார்த்தா சர்க்கார் படம் தீபாவளிக்கு வருதுங்கிறதுனாலயே விசுவாசம் உட்பட பல பெரிய படங்கள் ஒத்தி வைக்கப்பட்டது, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி விஜய் ஆண்டனி நடித்த திமிரு பிடிச்சவன் தீபாவளி ரிலீஸ்ன்னு இப்போ 2-3 நாளைக்கு முன்னே ஆடெல்லாம் வந்துச்சு. ஆமாம், அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்கு. நிஜமாக ஒரு திமிரு பிடிச்சவனாக அவர் நல்லவர் தான், அவரை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் திமிரு பிடிச்சவங்களாம் இருந்திருக்காங்க. ஆமாம், அவங்க தான் அந்த என்னென்னா இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அதனுடைய தமிழ்நாடு தியேட்டர்கில் ரைட்ஸை வந்து தேனாண்டாள் முரளிக்கிட்ட கொடுத்துட்டாங்க, மொத்தமாக 65 கோடி கொடுத்துட்டாங்க. இவர் வந்து அதை பிரித்து பிரித்து விற்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ என்னன்னா தமிழ் சினிமாவில் அந்த தெரியுமில்ல சில ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரூட்டு தலை மாதிரி சில விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. பெரிய படங்களையெல்லாம் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் ஃபைனான்சியர்களும் கூட, அவங்களுக்கு டபுள் ரோல் இருக்கு, ஃபைனான்ஸும் பண்ணுவாங்க விநியோகமும் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஆமாம், அதுவும் பண்ணுவாங்க. இப்போ அவங்க இந்த படத்தை கேட்கும் போது சன் பிக்சர்ஸ் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து வேற மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு
படம் கொடுக்கல, அதுல வந்து இவங்க பயங்கர கடுப்பாயிட்டாங்களா? அப்படியா, ஓகே. அப்ப எந்த படமும் வரலன்னா நீங்க பாட்டுக்கு 600 ஸ்கிரீன் 750 ஸ்கிரீன் வருவீங்க, காசை அள்ளுவீங்க. அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இவங்க யாருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்களோ, திமுரு பிடிச்சவன் மாதிரியான படங்கள் இருக்குல்ல, ஸோ அவங்கள ரெடி பண்ணி நீங்க தீபாவளிக்கு இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக நெருக்கடி கொடுத்து தீபாவளிக்கு சர்க்காருக்கு போட்டியா படங்களை இறக்குறாங்க. அதனுடைய முதல் வரவு தான் திமுரு பிடிச்சவன். அனேமா இன்னொரு விஷயம் பாருங்க, அதான் அரசியல் தான் சார், சர்க்கார் படம் மட்டும் அரசியல் இல்ல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் அரசியல் தான் நடக்குது. அதனால இப்ப திமுரு பிடிச்சவன் மாதிரியே இன்னும் சில படங்கள் வந்து தீபாவளி வெளியீடுன்னு வரும். என்னன்னா அந்த படங்களுக்கு பின்னால் வந்து இந்த அந்த ஃபைனான்ஸ் கொடுத்த முக்கிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அது உண்மை. இப்ப இவங்களை பகைச்சுக்கிட்டா அவங்களுடைய அன்றையர உருவன காலம் எல்லாம் ஒண்ணு உண்டு. அதுதான் சொல்றேன், பகைச்சுக்கிட்டாங்களா சினிமாவில நீங்க எவ்வளவு பெரிய, இது வந்து பெரிய நிறுவனம், இங்க நீங்க கிட்ட போய் ஒண்ணு வாழாட்ட முடியாது. அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரபிள் பண்ணுவோமே அப்படின்னு. இதுல ஏன் விஜய் ஆண்டனி போய் சிக்கினாரு அப்படிங்கறத நமக்கு வருத்தமா, நல்ல மனுஷன் இப்படி ஒரு அரசியல் அவர் ஏன் மாட்டினாரு அப்படிங்கறத நமக்கு இல்ல இல்ல, அது தர்ம சங்கடம் தான். பல நேரங்கள்ல தர்ம சங்கடம் தான். நீங்க இன்னும் கூட நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மதுரை பிரமுகர் ஒருத்தர் வந்து அவரால் ஒரு தற்கொலை ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அப்போ வந்து எல்லாருமே அவர் மேலே கொஞ்சம் கோபமாக வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தவங்களாம் இருக்காங்க. அப்போ இவரும் வந்து ஆதரவாக பேசினார். ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர், நல்லவர் அப்படின்லாம். அப்போ கூட வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியும் நிறையா அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காரு, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும்னு. ஸோ அந்த மாதிரி போய் சிக்கிறது தானே? அதான் சொல்லலை, அந்த மாதிரியான இப்போ நீங்கள் சொன்னதை தான் அந்த சம்பவமே ஞாபகம் வருது. அவர் மதுரை அன்புச்செல்லினுடைய தீவிர விசுவாசி வந்து விஜய் ஆண்டனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது திமுரு பிடிச்சவன் படத்துக்கு யார்கிட்ட அவங்க ஃபைனான்ஸ் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் இவங்க நிச்சயமாக விசுவாசமாக தானே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வருது. இப்போ வேறு சில படங்களும் வரும். பட் ஆனால் விஜய் ஆண்டனியை உருவாக்குனதே விஜயோட அப்பா எஸ்எஸ்சி தான். காலையிலிருந்து அஜித் கூட ஒரு 4-5 இளைஞர்கள் சில்ல எடுத்து அது வந்து Facebookல ட்விட்டரில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட லைக்குகள், செல்ஃபி, கமெண்ட்டுகள், பொறாமைகள், எப்படா நீ போய் தலைவரை சந்திச்சு போட்டோ எடுத்த அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள். அப்புறம் ஃபோட்டோ ஷாப்லாம் கேட்பாங்களே, அதெல்லாம் கேட்கலையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த ஸ்டில்லு எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்கிறாங்க. அதாவது மேக்கிங் ஆஃப் செல்ஃபியா? நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசணும், விசுவாசம் படத்துக்கு டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் எந்த ஸ்டுடியோவில் வந்து பேசுகிறாருங்கிற தகவலை நம்ம சொல்லலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 தேட்டர் இருக்கும், தேடினா பிடிச்சி போகிறோம் அப்படின்னு கரெக்டாக போய் பிடிச்சிட்டாங்க. எந்த தேட்டர்னு பிடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்களாம். ஃபோட்டோகிராஃபர்லாம் கூப்பிட்டு போயிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. இவர் உள்ளே போனவர் பேசிகிட்டு இருக்காரு 12 ஆச்சு 1 ஆச்சு 2 ஆச்சு. ஆமாம், காலையில 5 மணிக்கு வெளில வந்துருக்கேன். அது வரைக்கும் இவங்க நின்றுட்டே இருந்தேன், 5 மணி வரைக்கும். இவர் இவங்களெல்லாம் கவனிக்கல, டக்குன்னு வந்திருக்காரு, கார்லேயே இருக்காரு, கிளம்பிட்டார். பார்த்தா இவங்க பின்னாடியோ கத்திட்டு ஓடிருக்காங்க. சார் சார்னு கத்திட்டு ஓடினா யாரோ பின்னாடி ஓடிடுறாங்களே பசங்கன்னு சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு இறங்கி பார்த்தா ஒரு 6-7 பேர். அப்புறம் என்ன பண்ணா, சார் நாங்கள் சாயங்காலத்திலே நிற்கிறோம் சார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. சார் ரைட்டு பண்ண, நானும் ரொம்ப டயர்டாக இருக்கேன், மணி 5 ஆயிடுச்சு, தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, வாங்க எல்லோரும் ஒன்றா இன்னொரு ஸ்டில் எடுத்துக்கலான்னு சொல்லி அப்புறம் எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு ஸ்டில் எடுத்துட்டு அப்புறம் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவன் போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. அதாவது ஒரு நேரத்தில் சினிமா ஸ்டுடியோ அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி தான், யாருமே உள்ளே நுழைய முடியாது, செக்யூரிட்டியெல்லாம் பயங்கர டைட்டாக இருக்கும். அந்த செக்யூரிட்டிக்கு கரெக்டாக தெரியும் இவர் வந்து சினிமா திரைப்படத்துறை சேர்ந்த தொழிலாளி, இவர் வேடிக்கை பார்க்க வந்தவர், இவர் போட்டோ எடுக்க வந்தவர் தெரியும், கரெக்டாக கட்டையை போட்டுருவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா பல ஸ்டுடியோக்கள் அழிஞ்சு வந்து குடியிருப்புகளாக மாறிடுச்சு. சில ஸ்டுடியோக்களில் பார்த்தீங்கன்னா பாதி குடியிருப்பு பாதி ஸ்டுடியோலாம் இருக்கு. அதனால செக்யூரிட்டி பார்த்தா கூட இவர் ஏதோ அந்த வீட்டுக்கு போறாரு போறாரு. அஜித் விஜய் வந்தாலே நிறுத்திடுவான். சொம்பு ஆலமரம் தாங்க இல்ல, ஆனா டெய்லி ஒரு கதை பஞ்சாயத்து. நேத்துதான் சர்க்கார் படத்தோட கதை என்னோட கதைன்னு ஒருத்தர் கிளம்பி வந்தாருன்னு அந்த பஞ்சாயத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து 96
படத்தோட கதை என்னோட கதைன்னு கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார், சார் இது மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தகவல் முடிஞ்சுக்கேன் சொல்லுங்க. இப்போ 96 படத்தோட அந்த த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் இது பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஒரு RR ஒன்று வரும், காதலே காதல். அதை காலையில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் அதை மேக் பண்ணியிருக்கார் வேற மாதிரி, ஒரு TR-உம் மும்தாஜும் வீராஜாமி படத்தில் அப்படியே நெருக்கமாக வந்து அந்த ஃபீலிங்ஸை கொட்டுவாங்கல்ல ரெண்டு பேரும், அதை போட்டு பின்னாடி இந்த RR-ஐ போட்டு அவ்வளோ லைக்ஸுங்க, அதுக்கு ஷேர் லைக் குவிஞ்சு ஃபேஸ்புக்கே வந்து மரம் இருக்கு. கரெக்டு தாங்க, ஏன்னா இந்த படத்துலையும் விஜய் சேது த்ரிஷாவை தொடமாட்டாப்புல, வீராஜாமலையும் TR தலைமை மும்தாஜ் தொடமாட்டாப்புல. உனக்கு மனசாட்சியே கிடையாது, எதை போய் எதோட பாவம். சரி விஜயத்துக்கு வருவோம். 96 ரிவ்யூ போட்டோம்ல பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், இந்த படத்தோட கதை வந்து என் ஃப்ரெண்டோட கதை சார் அப்படின்னாரு. நான் சிரித்தேன், நண்பா 96 கதையெல்லாம் வந்து என்னோட கதைன்னு யாரும் சொன்ன முடியாது, சொன்னால் வெளியில் சிரிப்பாங்க, ஏன்னா அந்த உணர்வுங்கிறது எல்லாருமே கடந்து வந்த ஒரு விஷயம். இல்லை சார், என் ஃப்ரெண்டை வந்து நான் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் நந்தகோபால் அவர்கிட்ட நான் தான் கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன், அவர் வந்து இந்த கதையை சொன்னார். அப்புறம் அதை ஏதோ ஒரு டைமில் அவர் படமாக பண்ண முடியல வெளியில் வந்துட்டார். திடீர்னு பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், டேய் மச்சான் நீ தானடா இனி அந்த ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனேன், அது இப்போ என்னோட கதையை அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இனிவே இப்போ ஒரு படம் வந்து படமாக ஆயிடுச்சுங்க ஒரு கதை, இதுக்கப்புறம் அது என்னோட கதைன்னு யார் வந்தாலும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்குமே வந்து காத்திருந்தோம் பொண்டாட்டி. புரியுது அந்த மாதிரி இல்லை, யார் வந்து கதை பண்ணுறாங்கன்னு முக்கியம் கிடையாது, முதல்ல அது யார் படமாக பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். அதனால் வந்து நீ சீக்கிரமாக ஒரு கதை பண்ணால், இன்னொரு கதை பண்ணால் கூட உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், அதை உடனே படமாக பண்ண சொல்லுங்கள், அதனால் இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்ததா? என் கதை தானுங்க அது, நான் தான் ஒரு என்ன நம்மகிட்டே ஒரு ஆள் இருந்திருக்கு. அப்படி இல்லை, நான் ஏன் அப்படி கேட்டேன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது உங்கள் கதையிலே பாதி அதில் இருக்கு. என்ன அந்த மேட்ரு என்னன்னா, பாரதி ராஜா தயாரிப்பில் இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு உதவி இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி கேரக்டர் பாரதி ராஜா இல்லைங்க, பாரதி ராஜாவுடைய தயாரிப்பில் 2013 அந்த படத்தோட பேர் வந்து 92. ஓ, ஸோ அவர் கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ப்ராஜெக்ட் முடங்கிடுச்சு. சரி, இப்போ என்னன்னா, அந்த சுரேஷ்னு அந்த கதையை கொடுத்தாருல, அவர் கூடவே ஒருத்தர் இருப்பாராம். ஸோ அவர் தான் இவருடைய கோ டைரக்டர்னு வச்சுக்குவோம், இது படமானா அவர் தான் கோ டைரக்டர். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, இவர்கிட்டேருந்து அவர் விலகி போயிட்டாராம், ஆள் எங்கே போனார்னே தெரியல. ரெண்டாவது இந்த படமும் எடுக்கப்படலைங்கிறதுனால இவரும் அவரை பற்றி கவலைப்படலைன்னா இவருடைய போராட்டமே பெரும் போராட்டமே இருக்குமே. கட் பண்ணா இப்போ 96 படத்தில் போய் உட்காந்தா இவர்கிட்டருந்து விலகி போனார்ல, அவருக்கு வந்து தேங்க்ஸ் கார்டில் நன்றி போட்டிருக்காங்களாம், அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காராம். அந்த 92 கதை இப்போ 96 மாதிரி ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு தகவல் எனக்கு வந்தது. இதில் என்னன்னா, வழக்கமாக தெரியும்ல பாரதி ராஜா வந்து நம்ம தமிழ் சினிமாவின் சியானா இருக்கிறதுனால பல பஞ்சாயத்துகள் அவர்கிட்ட தான் போகுது, அவர் கூப்பிட்டு பேசி இதெல்லாம் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அந்த சியானே பார்த்தீங்கன்னா 92 விஷயத்தில் சாட்சியாக இருக்காரு, அதனால சீக்கிரமே இந்த பஞ்சாயத்தை பற்றி இன்னொன்று சொல்ல எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் பிரேமே, இது என்னோட வாழ்க்கையில் நடந்த கதைன்னு தான் சொன்னார் நமக்கு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நியாயமா இது ஏன் கதைன்னு சொல்ல வேண்டிய சேரனே ஏன் கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. மற்ற எல்லாருமே இதை ஏன் கதை ஏன் கதைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவர்கிட்ட சார் ஆட்டோகிராஃப் பார்த்த மாதிரி இருந்தது சார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லாதீங்க அந்தனன், அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்ம ஆட்டோகிராஃபு, மற்றதெல்லாம் வந்து அது வேற, அது அவருடைய கற்பனைன்னு சொன்னார் சேரன். ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு இது தோணுச்சுன்னா, நம்ம முதல் மாணவன் படத்தை தான் ஏன் கதைன்னு யாருமே சொல்லலை. ஏங்க அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு